ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கல்ல? இன்றைக்கி நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஒரு வீடியோவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சோட செகண்ட் பார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் வந்து ஹெரிங் போன் ஸ்டிச். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு ஹாரிசான்டலாக ரெண்டு லைன் போட்டு 0.5 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 0.5 சென்டிமீட்டருக்கு ரெண்டு சைட்லையும் ஈக்குவலாக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதுக்கு வந்து காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன், ஐ மீன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படியே போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் சைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஆப்போசிட்டில் சேம் டாட்டில் நான் ப்ரெஸ் பண்ணாமல் அதுக்கு நெக்ஸ்ட் டாட்டில் நான் இன்சர்ட் பண்ணி உள்ளால் விடுறேன். அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்து ரைட் சைடில் இருக்கிற லைனில் ஒரு டாட் விட்டு நம்ம திரும்ப உள்ளே பியாஸ் பண்ணி உள்ளே விடுறோம். இது ஒரு வி ஷேப்பில் வரும். அது வந்து அந்த வி வந்து ஸ்ட்ரைட்டான வியாக வராமல் அந்த கர்வ் பண்ண இடத்துல கொஞ்சம் லெஃப்டில் நீங்கி வரும். இதே தான் இங்கே ரைட்லேயே நம்ம கன்னியூ பண்ண போகிறோம். ரைட் சைடில் நம்ம பியாஸ் பண்ணி உள்ளே விட்டுருக்கோம்ல, அதுக்கு கீழேருந்து அகெயின் நம்ம வெளியில் எடுத்து ஆப்போசிட்டில் ஒரு டாட் விட்டு நெக்ஸ்ட் டாட்டில் நம்ம பியாஸ் பண்ணி உள்ளே விடுறோம். இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுறோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போது ஒரு டாட் விட்டு நெக்ஸ்ட்டு கொண்டு போகணும். அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட்டில் வரும்போதும் ஒரு டாட் விட்டு கொண்டு போகணும். அந்த மாதிரி வி ஷேப்பில் அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ அது எடுக்கும்போது மட்டும் மேலேருந்து எடுக்காமல் கீழேருந்து, சரி கவனிக்கிறீங்களா, கீழேருந்து எடுத்து அகெயின் ஆப்போசிட்டில் நம்ம ஒரு டாட் விட்டு உள்ளால் பியாஸ் பண்ணி விடுறோம். ஸோ இதே நம்ம கண்டினியூ பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லைனை கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். இது பிகினர்ஸ்க்கான வீடியோங்கிறதுனால தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த லைன் போட்டு டாட் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதுதான் ஹியரிங் போன் ஸ்டிச். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் இன்னொரு த்ரெட், இப்போ ரெட் கலரில் காட்டன் த்ரெட்டில் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறேன், நம்ம எங்கெல்லாம் நம்ம விட்டுருக்கோமோ விடுபட்டிருக்கோம் இல்லையா டாட்ஸை, ஸோ அந்த டாட்ஸில் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்படி நம்ம கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ ஃபர்ஸ்ட் அந்த எல்லோ கலருக்கு, ஸோ அதோட கான்ட்ராஸ்ட் கலர் ரெடி போய் என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். எப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம விட்டுருக்கோமோ அந்த டாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேம் ஸ்டிச்சில் அப்படியே ரைட் சைடில் வரோம், கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்க டாட்டில் உள்ளே விட இறக்குறோம், எகெயின் கீழேருந்து எடுத்து நெக்ஸ்ட் லைனில் இருக்கிற டாட்டில் ஃபில் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி அப்படியே ஒரு ஓவர்லேப் பண்ணி நம்ம இன்னொரு ஹியரிங் போன் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு டிசைனுக்காக, இது வந்து ஃப்ளார்க்கு ஒரு பெட்டல்ஸ் போடலாம், லாங்காக இருக்கிற ஃப்ளாஸ்க்கு, ஸோ இந்த மாதிரிலாம் டிசைனுக்காக இந்த இது இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம அதுக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரெண்டு த்ரெட்டு போட்டு நான் டிசைனாக எடுத்து காட்டிக்கிறேன். அந்த நார்மலாக ஸ்டிச்சும் வந்து நம்ம அந்த எல்லோ கலர் போட்டிருக்கோம், அந்த ஹியரிங் போன் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ இதை வந்து டூ டைம்ஸ் தான் போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த இவ்வளோ கேப் இல்லாமல் பக்கத்துலேயே கூட நெருக்கமாக இந்த ஸ்டிச் போட்டுடலாம். அது பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண போக்கு தான் இப்போ பார்க்குறீங்க. அது ஆரி ஒர்க் டிசைனாகிட்டு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம், ஒரு நம்ம ஃப்ளார் டிசைனுக்கு நார்மலாக எம்ப்ராய்டரி ஒர்க் ஆகும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு நாட். ஃப்ரெஞ்சு நாட் போடுறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு ஈக்குவலாகிட்டு நான் செக்கர்ட் பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் வச்சு நான் செக் டிசைனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இன் பிட்வீனில் தான் நம்ம வேறு வேறு கலர்ஸ் வச்சு ஃப்ரெஞ்சு நாட்ஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த டீல் ப்ளூ கலரில் உள்ள சில்க் த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 வச்சு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நான் ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸுக்குள்ளால் நான் இப்போ எடுக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழேருந்து நம்ம நாட் போட்ட த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிட்டு இந்த ஊசி இருக்குல்ல, அதை வச்சு 3 டைம்ஸ் அதை அப்படியே நம்ம சுற்றி, தென் எங்கேருந்து நம்ம வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல உள்ளால் விட்டு அதை டைட் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். ஸோ இது உள்ள விடும்போது நம்ம ஒன்று கவனிச்சிருக்கோம், இந்த லெஃப்ட் ஹேண்டை நம்ம பிடிச்சிருக்கோம்ல த்ரெட்டு, அதை வந்து கொஞ்சம் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் கரெக்டாக அதை பிடிச்சிட்ருக்கணும். அதை பிடிச்சிட்டே விடணும், இல்லைன்னா அந்த நாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாகவும் போயிடும், இல்லை நூல் வந்து தெட்டு பிடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டெல்லாம் நம்ம அதை டைட்டாக பிடிச்சிட்டு கரெக்டாக பிடிச்சிட்டு அதை விடும்போது கரெக்டாக ஸ்மூத்தாக உள்ளே விடணும். ரொம்ப குயிக்காகவும் எடுத்துடக்கூடாது, ரொம்ப ஸ்மூத்தாக அது உள்ளால் போகணும். டைட்டாக ரொம்ப டைட்டாக பிடிச்சிருந்தாலும் அந்த ஊசி வந்து உள்ளால் இறங்காது, அதுவும் மாட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாகவே நம்ம பிடிச்சி விடணும். ஸோ இப்போ செகண்ட் போடுறோம். நம்ம இது வந்து என்ன பண்ணணும், அல்டர்னேட்டாக நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த த்ரெட்டில் ரெண்டு த்ரெட் போச்சு, நான் அதில் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டீல் ப்ளூ வச்சு பண்ணிகிட்ருக்கேன் அல்டர்னேட்டாக. ஸோ இதே மாதிரி நான் 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி எடுத்த இடத்துல நான் உள்ளே விடுறேன். விட்டுட்டு மெதுவாக நான் அதை ஸ்மூத்தாக அந்த த்ரெட்டை நான் உள்ளால் விட்டுட்டு இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்க த்ரெட்டையும் விட்டு அதை நாட் போட்டு விட்டுறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபுல்லாக அல்டர்னேட்டை நான் போட்டுறேன். ஓகே,
ஸோ இப்போ வந்து ஒரு ப்ளூ போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நான் பர்பிள் கலர்லேயும் த்ரெட் வச்சு இந்த செக் அனிதா செக்கர்ஸ்குள்ளே நான் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடுறது. ரொம்ப சிம்பிளாக நம்மளே டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற கொஞ்சம் டிசைன்ஸ் தான். ஸோ இந்த சிம்பிள் ஒரே நாட்னால நம்ம நெக்கில் இருக்கிற நெக் டிசைனுக்கு ஒரு எம்ப்ராய்டரிக்கு நம்ம எவ்வளோ அழகாக போடலான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லேசி டேசி ஸ்டிச். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப ஈஸி. பட் அதை வந்து இந்த வெறும் இந்த ஒரு ஸ்டிச் வச்சு மட்டுமே நம்ம ஃபுல் ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணி முடிச்சிடலாம். ஒரு குர்த்தியோட ஃப்ரெண்டுக்கு அழகாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு பர்டிகுலர் டிசைன் மட்டும் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணி இந்த டிசைன் போட்டுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச். இதுக்கு மினிமம் 3 சைட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதுக்கு 8 சைட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாட்டு நம்ம லைட் சைடும் லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அவங்கள்டே இந்த த்ரெட் எடுத்து எங்கேருந்து நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல திரும்ப உள்ளே விட்டு, அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த லைன் எங்கே எவ்வளோ லெங்த்துக்கு நமக்கு அந்த ஃப்ளார் பெட்டல் வேணுமோ அந்த லெங்கில் நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுத்துகிட்டு அதை சுற்றி நம்ம ஒரு நாட் போட்டு அதுக்கப்புறமா திரும்ப உள்ளே இறக்குறோம். அது மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து இந்த ஸ்டிச் வந்து நம்ம சென்ட்ரலின் ஸ்டார்ட் பண்ணி வெளியில் போய் கம்ப்ளீட் ஆகும். நம்ம எந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா அதில் கம்ப்ளீட் ஆகும். திரும்பவும் சென்ட்ரலின் ஸ்டார்ட் பண்ணி வெளியில் கம்ப்ளீட் ஆகும். இப்போ இது மாதிரி வெளியில் சென்ட்ரலின் ஸ்டார்ட் பண்ணி அங்கேயே குத்தி நம்ம எந்த லைனில் முடிக்கிறோமோ அதில் நான் வெளியில் எடுக்கிறேன். அதே இடத்துல அந்த பின் அந்த நீண்டில் வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சுற்றி ஒரு கர்வ் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம எங்கே அந்த நம்ம கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா அந்த லாங் எண்ட் ஆடுற இடம் அந்த எண்டில் நாட் மாதிரி விழுறோம். அதுக்கு வெளியில் நம்ம குத்தி அந்த நீடில் அடியிலோடு எடுத்துடுறோம். ஸோ இதுதான் ஸ்டிச். ஸோ இதே மாதிரி அந்த 8 லைன்ஸ்க்கும் போட்டால் நமக்கு அழகான ஒரு 8 பெட்டல்ஸ் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து லேசி டைசி ஸ்டிச். இது வந்து நம்ம வேறு வேறு கலர்ஸ் வச்சு த்ரெட் வச்சு ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு பெட்டல்ஸும் ஒவ்வொரு கலர் வர மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு ஃப்ளார் இந்த கலரில் கொடுத்துட்டு பக்கத்தில் வேறு கலர் கொடுத்து, ஸோ வேறு வேறு மல்டி கலர்ஸில் நம்ம த்ரெட்டு செலக்ட் பண்ணி அப்படி கூட நம்ம பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் இது. இந்த சுடிதாரோட நெக்னுக்குலாம் அந்த நெக் டிசைனுக்கெல்லாம் இது ரொம்ப செட் ஆகும். குட்டி குட்டியாக போட்டு கம்ப்ளீட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ப்ளைன் குர்த்தியில் இந்த டிசைன் போட்டுட்டு அந்த எந்த த்ரெட்டில் நம்ம அந்த பெடல்ஸ் ரெடி பண்ணுறோமோ அதே த்ரெட்டில் வந்து துப்பட்டாவும் சல்வாரும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த லேசி டைசி ஸ்டிச். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து சென்ட்ரலில் ஒரு பீட் வச்சு முடிச்சிடலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த ஃப்ளார் டிசைன் முடிஞ்சிடுச்சு. இனி இந்த பீடை வந்து நம்ம சென்டரில் கொடுத்து அதை அப்படியே ஃபுல்ஃபில் ஆக்கிடலாம். இதுக்கு பதிலாக நம்ம வேறு கான்ட்ராஸ்ட் கலரில் ஒரு த்ரெட் போட்டு டபுள் ஸ்ட்ராண்டில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு கூட முடிக்கலாம். நல்லதும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்த 3 டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.